அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம். ஜோதிட ஜாதக அன்பர்களே, தற்போது நாம் கிரகம் இல்லாத, கிரக பார்வை இல்லாத மிதுன வீடு என்பது பற்றி ஆய்வு செய்ய இருக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எது மிதுன வீடு என்பதை தெரிந்து கொண்டு அந்த மிதுன வீட்டில் கிரகம் இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆய்வு தலைப்புக்குட்பட்ட உதாரண ஜாதகத்தில் மிதுன வீட்டில் கிரகம் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்து மிதுன வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் மற்ற கிரகங்கள் தங்களுடைய பார்வைகள் மூலமாக இந்த மிதுன வீட்டை பார்வை செய்யலாம். அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை பொத்தாம் பொதுவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும், குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும், சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் என சிறப்பு பார்வைகளும் இருக்கின்றன. தற்போது மிதுன வீட்டில் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம். அடுத்து மிதுன வீட்டிற்கு ஏழாம் இடமான தனுசு வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த மிதுன வீட்டை பார்வை செய்துவிடும். ஆய்வு தலைப்புக்குட்பட்ட உதாரண ஜாதகத்தில் தற்போது இந்த தனுசு வீட்டிலும் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவோம். ஆக தனுசு வீட்டில் எந்த கிரகம் இல்லை, அதனால் ஏழாம் பார்வை மூலமாக எந்த கிரகமும் இந்த மிதுன வீட்டை பார்வை செய்யவில்லை. அடுத்து சிறப்பு கிரகங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு எந்த சிறப்பு கிரகமும் தங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலம் இந்த மிதுன வீட்டை பார்வை செய்யவில்லை. ஆக மிதுன வீட்டில் கிரகம் இல்லை, ஏழாம் பார்வை மூலமாக எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை, சிறப்பு பார்வைகளின் மூலமும் எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை. ஆக இந்த நிலையில் இந்த மிதுன வீடு கிரகம் இல்லாத, கிரக பார்வை இல்லாத வீடாக, சுத்த வீடாக அமைந்து விடுகிறது. இப்படி மிதுன வீடு கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் அமைந்துவிட்ட ஒரு ஜாதகருக்கு அந்த மிதுன வீட்டினுடைய பலன்கள் எவ்வாறு நடைமுறைக்கு வரும், நற்பலன்கள் நடைமுறைக்கு வருமா, தோஷ பலன்கள் கெடுபலன் நடைமுறைக்கு வருமா என்று ஆய்வு செய்ய இருக்கிறோம். என்னுடைய 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தில் மிதுன வீட்டில் கிரகம் இல்லை, கிரக பார்வையில் என்றால் தோஷ பலன்கள் தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஜோதிட நூல்களில் எல்லாம் கிரகங்கள் இருக்கக்கூடிய வீடுகளின் பொருத்தும் கிரகங்களுடைய பார்வைகளை பொருத்தும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு வீட்டில் கிரகம் இல்லை, கிரக பார்வையும் இல்லை என்றால் எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்று ஓலைச்சுவடுகள் முதலான தற்கால பதிவுகள் வரை புத்தகங்கள் வரை பதிவுகள் செய்யப்படவில்லை. அது சார்ந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படவில்லை. இது நம்மளுடைய புத்தம் புதிய அனுபவ ஆராய்ச்சி ஆகும். அந்த வகையில் இந்த மிதுன வீட்டில் கிரகம் இல்லாதது தோஷத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பாகவே அமைந்து விடுகிறது. கெடுபலங்கள் தான் நடைமுறையில் இருக்கிறது. அதை அந்த கெடுபலங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். கெடுபலம் நடைமுறைக்கு வராத அளவு தவிர்த்துக் கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பரிகாரங்கள் தற்போது நாம் சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொருடைய ஜாதகத்திற்கு உட்பட்டும் அந்த மிதுன வீடு லக்னமாகவோ, இரண்டாம் இடமாகவோ, நான்காம் இடமாகவோ, எட்டாம் இடமாகவோ, 12ஆம் இடமாக கூட அமையலாம். ஏதோ ஒரு பாவமாக அந்த மிதுன வீடு அமையும். அப்படி அமையும் போது ஒவ்வொரு பாவத்திற்கும் ஜோதிட நூல்களில் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. லக்னம் என்றால் அதற்குரிய பலன்கள். இரண்டாம் வீடு தன வாக்கு குடும்பஸ்தானம், நான்காம் வீடு கல்விஸ்தானம் மாதிருஸ்தானம், ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம், எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம், 12ஆம் வீடு இல்லற சுகஸ்தானஸ்தானம். இப்போ அந்த வகையில் இந்த மிதுன வீட்டிற்கு ராசியின் அடிப்படையில் சில பலன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து பாவங்களின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மிதுன வீடு எத்தனாம் வீடாக வருகிறது என்பதை பொறுத்து அந்த பலன்கள் வரும். நம்முடைய தீர்வனத்தின் மூலமாகவே கிரகம் இல்லாத, கிரக பார்வை இல்லாத முதல் வீடு, இரண்டாம் வீடு, மூன்றாம் இடம் என்று சார்ந்த வகையில் 12 பாவங்களுக்கும் பலன்கள் பேசி யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த வீடியோவையும் பார்த்து அது சார்ந்த பலன்களையும் செய்து கொள்ள வேண்டும். தற்போது இந்த மிதுன வீட்டில் கிரகம் இல்லாததால் என்ன மாதிரியான தோஷம் நடைமுறைக்கு வரும்? காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மிதுன வீடு என்பது கழுத்து பாகமாக சில ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஜோதிட நூல்களில் ENT காது மூக்கு தொண்டை சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து பஞ்சபூத அடிப்படையில் மிதுன வீடு என்பது காற்று சார்ந்த ஒரு வீடாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடல் உறுப்புகளில் காற்று சார்ந்த உறுப்புகள் சார்ந்த பாதிப்புகளும் இந்த மிதுன வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் வரும். கழுத்துக்கு மேல் உள்ள காற்று உறுப்புகள் கழுத்துக்கு கீழ் உள்ள காற்று உறுப்புகளில் இருக்கிறதா, அந்த வகையில் இந்த கழுத்துக்கு மேல் உள்ள காற்று உறுப்புகள் காது மூக்கு தொண்டை, இந்த காது மூக்கு சார்ந்த பிரச்சனைகளும் இந்த மிதுன வீட்டில் கிரகம் இல்லாத தோஷத்தால் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அனைவருக்கும் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, ஏனெனில் மற்ற கிரகங்களுடைய யோகங்களும் வேலை செய்து தோஷங்களை குறைத்து விடும். ஆனால் இந்த காது மூக்கு தொண்டை சார்ந்த, கழுத்து பகுதி சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்நாளில் எப்போதாவது வர செய்யும், வர வேண்டும் என்று நமது நோக்கம் கிடையாது, வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த விழிப்புணர்வுக்காகவே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அனுபவத்தில் உணரப்பட்டு கண்டறியப்பட்டு தற்போது உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த கருத்துக்களை. அந்த வகையில் இந்த ENT சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும், கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும், காற்று உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் இந்த மிதுன வீடு சார்ந்த ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த மிதுன வீடு சார்ந்த பரிகாரத்தை எப்படி முடிவு செய்வது? ஒரு நம்முடைய ஜோதிட நூல்களில் பரிகாரம் என்று வரும்போது கிரகம் சார்ந்த பரிகாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகத்தை முன்னிட்டு சுப கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரம் செய்தால் சுப பலன் நடைமுறைக்கு வரும். அசுப கிரகம் என்றால் அந்த கிரகத்திற்குரிய பரிகாரம் செய்தால்
கெடுபலங்கள் குறையும். இதுதான் நம்முடைய ஜோதிட நூல்களில் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அனுபவத்திலும் இருக்கிறது. நம்முடைய ஆய்விலோ மிதன வீட்டில் கிரகமே இல்லை, கிரக பார்வையும் இல்லை. அப்போ எதன் அடிப்படையில், எந்த விஷயத்தின் அடிப்படையில் ஒரு ஆதாரமாக கொண்டு நாம் பரிகாரம் செய்வது என்று நாம் ஆராயும் போது, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மிதன வீட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்று வாயு சார்ந்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உடல் அமைப்பில் காற்று உறுப்புகள் பாதிப்புகள், உடல்நல கோளாறுகள் ஏற்படாமல் நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். காதுமுக்கு தொண்டை சார்ந்த பரிகாரங்களை செய்யும் போது நாம் வாயு சார்ந்த வழிபாடு, காற்று சார்ந்த நறுமணம் சார்ந்த வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். தெய்வங்களுக்கு புஷ்பார்ச்சனை செய்ய வேண்டும். 5 வகையான புஷ்பங்கள், குறைந்தபட்சம் 3 அல்லது 5 வகையான புஷ்பங்கள், 7 10 உங்களுக்கு எத்தனை கிடைக்கிறதோ அத்தனை வகையான புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். புஷ்பார்ச்சனை என்று சொல்வார்கள், குங்குமார்ச்சனை என்பது போல புஷ்பார்ச்சனை என்றும் சொல்வார்கள். அந்த புஷ்பார்ச்சனை செய்ய வேண்டும். இது மாதத்திற்கு ஒரு முறை அந்த புஷ்பார்ச்சனை நீங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டும். சுவாமிக்கு பூ அல்லது மாலை வாங்கி சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த பூ மாலை அந்த புஷ்பங்கள் என்பது மனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். மனமற்ற ஒரு பூக்களை சுவாமிகளுக்கு, தெய்வங்களுக்கு நாம் சாற்றக்கூடாது. மனமுள்ள பூக்களை, நறுமணமுள்ள பூக்களை தான் நாம் சுவாமிக்கு மாலையாகவோ பூவாகவோ புஷ்பார்ச்சனையை சார்ந்தோ நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் தினசரி உங்களுடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள தெய்வீக படங்களுக்கு, அலுவலகத்தில் உள்ள தெய்வீக படங்களுக்கு அல்லது ஆலயத்திற்கு சென்று தினசரி பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து புஷ்பாபிஷேகம், உங்களுக்கு தெரிந்த இஷ்ட தெய்வ கோயில்களில் புஷ்பா அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த புஷ்பம் சார்ந்த, நறுமணம் சார்ந்த வழிபாடு நீங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டும். அடுத்து ஊதுபத்தி சாம்பிராணி சார்ந்த வழிபாடு, தீப வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் போல தூப வழிபாட்டிற்கும் இருக்கிறது. தூப வழிபாடு என்பது ஊதுபத்தி சாம்பிராணி சார்ந்த வழிபாடு. அந்த ஊதுபத்தி சாம்பிராணியை சுவாமிக்கு காட்டி அந்த நறுமணத்தை நீங்கள் நுகர வேண்டும். அடுத்து வாயு தெய்வங்கள், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய, காற்றில் மிதந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் சார்ந்த வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து அஷ்டத்துக்கு பாலகர்களில் வாயு பகவான் வழிபாடு செய்து கொள்ளலாம். தற்போது உங்களுக்கு தோன்றும், என்னடா இது, ஒரு தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு இத்தனை பரிகாரங்களா என்று. இத்தனை பரிகாரங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. இதில் உங்களுக்கு எது எளிதோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களால் எது முடியுமோ அதை செய்து கொள்ளலாம். விரலுக்கேற்ற இவிக்கம் என்பது போல உங்கள் செலவுக்கு உங்களுக்கு எளிதாக அமையக்கூடிய, உங்கள் ஊரளவில் வட்டாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். இத்தகைய பரிகாரங்களில் உங்களுக்கு எளிதான ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய ஜாதகத்தில் மிதன வீட்டில் கிரகமில்லாத, கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி. நன்றி, வணக்கம். Thanks for watching. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.